ஹே கைஸ், வெல்கம் பேக் மை நானியா ஸ்டுடியோ. எல்லாம் ஹாப்பியாக இருங்க, சூப்பராக ரைட் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெட்டரிங் ப்ராக்டிஸ் தான். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஏ டு ஜி வரைக்கும் முடிச்சிருந்தோம். நம்ம இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் ஹெச்லேருந்து என் வரைக்கும் எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது நம்ம லாஸ்ட் வீக் என்ன ப்ராக்டிஸ் பண்ணமோ அதே சேம் தான், அதே ப்ரொசீஜர் தான். இதில் லைட்டாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது டவுன் மேலேருந்து கீழே எழுதும்போது திக்காக எழுதணும், கீழேருந்து மேலே போகும்போது தின் லைனாக இருக்கணும். இது ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அதை பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிங்கர்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. பென்சில் வச்சு எழுதும்போது லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், போக போக சரியாயிரும். அது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் இருக்கிறது, செகண்ட் இருக்கிறது, தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன், இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு பேஜ் ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரஷ் பென், லைட்டான ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். சேம் தான், நம்ம வந்து பென்சிலில் போட்டிருந்தோம் இல்லையா, பென்சிலில் மேலேருந்து கீழே போடும்போது வந்து திக்கான லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதே சேம் ப்ரொசீஜர் தான் இந்த ப்ரஷ் பென்லேயும். பாருங்கள், நம்ம மேலேருந்து கீழே எழுதும்போது நல்லா திக்கான லைனாக இருக்கும். இது ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும், யூஸ் பண்ணுறது கூட ஈஸியாக தான் இருக்கும். கீழேருந்து மேலே எழுதும்போது தின் லைனாக இருக்கும். உங்ககிட்ட ப்ரஷ் பென் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம எப்படி எந்த ஷேப்பில் எழுதினாலுமே இந்த ப்ரொசீஜரை மட்டும் மாற்றக்கூடாது. கீழேருந்து மேலே போகும்போது தின் லைனும், மேலேருந்து கீழே வரும்போதும் திக் லைன் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் பேஸ். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து இது முடிச்சப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஜி வரைக்கும் முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ ஹெச்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கேன், அதாவது நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே ரைட் பண்ணுங்கள். நான் எந்த கோடுமே போடாமல் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இதை ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே போதும், நம்ம எழுதிடலாம். ஹெச் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இது ஐ, ஐயும் ஜேயும் ஒன்று போல தான் இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, இது கே, எல். பாருங்கள், இதோட அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அதை எழுதி முடித்தப்புறமா ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதிட்டுருக்குறோம். இது ஆக்சுவலாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக. சம்டைம் வந்து கிட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் ஆட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஹெச்ஐ, ஜே, கே, எல், அதுக்கப்புறமா எம்என் போட்டுக்கலாம். இது நம்ம ஸ்கூலில் படித்தோம் இல்லையா, அதே சேம் தான். அதே மாதிரி தான் நம்ம காலிகிராஃபிலையும் எழுதுவோம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண அப்புறமா இந்த லைன் போட்டுக்கோங்க, இந்த ஸ்லாண்டிங் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஹெச் எழுதிட்டுருக்கிறேன், எப்படி எழுதுகிறேன்னு பாருங்கள். நீங்கள் இது ஐ, அதுக்கப்புறமா ஜே. ஜே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், கீழே வந்து நம்ம வளைச்சி எழுதியிருப்போம். அதுக்கப்புறமா இது கே. நீங்கள் என் கூடவே எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல், எல் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம், நான் அங்கே வந்து இன்னொரு டைப்பில் போட்டிருப்பேன். எம்,
எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது, அந்த ஸ்டைலிஷ் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. என் இவ்வளோதான். இது நான் இன்னொரு வாட்டி வேணால் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். என் கூடவே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் தான். இதில் நம்ம வந்து மற்ற ஒன்றுமே செய்யணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே ப்ராக்டிஸ் 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 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக எழுதுறதுக்கு வரும். இது இப்போ நம்ம பென்சில்ட்டு எழுதுறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருக்கும். ப்ரஷ் பென், அதுக்கப்புறமா காலிகிராஃபி பென், அந்த நிப்லாம் வச்சு எழுதும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம அது வந்து அந்த லைனில் எழுதிட்டோம். இப்போ வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் ஹெச்ஐ ஜே கே எல் எம் அண்ட் என். இன்னொரு வாட்டி கூட நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி தான். கிட்ஸு கூட இதை பார்த்தா அழகாக எழுதிடுவாங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் திரும்ப 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 எழுதி பார்த்தாலே போதும். இது ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் வீக் படித்தது ஏ டு ஜி. நீங்கள் வந்து டெய்லி எழுதும் போதே வந்து எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ அதை திரும்ப திரும்ப எழுதிட்டே இருங்க. நம்ம இப்போ வந்து ஏலேருந்து என் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் இல்லையா. நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸ் வரும்போதும் ஏலேருந்து திரும்ப செட்டு அப்படி எழுதிக்கிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐஜே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஐக்கும் ஜேக்கும் ரெண்டும் சேம் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா போட்டது எல்லாமே அது வந்து உங்களோட இஷ்டம்தான். நம்ம வந்து ஒவ்வொரு டைப்பில் எழுதும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸில் எழுதலாம். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தானாகவே வந்துடும். நான் சொல்லணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.